வணக்கம் அன்புடன் முனைவர் மா முரளி இதோ உங்கள் செவிகளுக்கு இன்றைய சிந்தனை அறிஞர் ஜார்ஜ் பெர்னாட்ஷா முயற்சி பற்றி கூறுவதை கேளுங்கள் நான் இளைஞனாக இருந்தபோது பத்து காரியங்கள் செய்தால் ஒன்பது காரியங்கள் தோல்வியடைந்தன ஒன்பது தடவை வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தபோது ஒரு உண்மை தெரிந்தது தொண்ணூறு முறை முயன்றால் ஒன்பது தடவை வெற்றி கிடைக்கும் என்பதே அது ஆகவே எனது முயற்சிகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்திக் கொண்டேன் நீங்களும் முயற்சிகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்திக் கொண்டால் உங்களது வெற்றிகளின் எண்ணிக்கையும் நிச்சயம் அதிகமாகும் என்றார் ஜார்ஜ் பெர்னாட்ஷா ஆம் முதல் முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லையா மனம் தளராதீர்கள் வெற்றி கிடைக்கும் வரை முயற்சி செய்து கொண்டே இருங்கள் நீங்கள் செய்யும் முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதீர்கள் இந்த உலகில் இயலாமையால் தோற்றவர்களை விட முயலாமையால் தோற்றவர்களே அதிகம் முயற்சி செய்து தோற்பது குற்றமல்ல தோற்றுவிடுவோமோ என்ற அச்சத்தில் முயற்சியே செய்யாமல் இருப்பதுதான் குற்றம் ஆதலால் முயற்சிகள் உங்களது வாழ்க்கையில் தொடரட்டும் முயற்சி இருந்தால் வளர்ச்சி இருக்கும் எல்லா முயற்சியும் வெற்றி தராது ஆனால் முயற்சியே இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றியே கிடையாது முயற்சிகள் தவறலாம் முயற்சிக்கத் தவறாதீர்கள்